மிஸ்டர் தாமோதரன் சொல்லுங்க. கஜேந்திரன், உங்களுக்கு இந்த டிஷர்ட் எப்படி கிடைச்சது? எப்படி உருவாச்சு? அண்ணன் தான் நீ, தம்பிக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லு. அப்படியா? எனக்கு தெரியல கஜேந்திரன், நம்ம தாத்தா வந்து ரொம்ப நாளா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காரு. ஆமா, அவர் எப்படி கிரியேட் பண்றாங்க என்ன நம்ம தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாத்தா கிட்ட போய் கேட்டுருவோமா? போகலாம் போகலாம். தாத்தா 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தாத்தா? நல்லா இருக்கோம். தாத்தா எல்லாம் எப்படி இருக்காங்க? பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல இந்த தொழில தானே இருக்கீங்க. நம்ம தாத்தா இருக்கப்ப நாம ஏன் வந்து கூகுள்ல போய் தேடணும் சொல்லி உங்ககிட்ட அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கலாம். இந்த துணி எல்லாம் எப்படி நீங்க தயாரிக்கிறாங்க தாத்தா? இது எப்படி வந்து தைச்சி கடைசியில வந்து அது விக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு வருது அப்படிங்கறத வந்து நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கோம் தாத்தா. ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க ஒவ்வொரு கேள்வியா உட்காந்து கேளுங்க, நான் கேள்விகளா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சரி, ஓகே தாத்தா. தாத்தா, இப்ப முத நீங்க இந்த தொழிலுக்கு, ஜவுளி தொழிலுக்கு எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. எனக்கு இப்பப்பா 82 வயசு ஆகுது. 11/1/1942 பிறந்தேன் நான். எனக்கு அப்போ வந்து காசு கொடுத்ததான் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். 7th வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேலே காசு கொடுத்து படிக்க வைக்கிறது எங்கள் பெரியவங்களால் சாத்தியப்படல. அதனால் எனக்கு 15th வயசு தெரியாத, அதாவது 1957 வருஷமே எனக்கு கைத்தறி எங்கள் அப்பா நெய்ய பழக்கி கொடுத்து வீட்லேயே கைத்தறி நெசிவே பழகிட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக கைத்தறிலேருந்து முன்னேறி ட்விஸ்டிங் ஃபேக்டரி வீட்டில் வச்சோம். அப்படின்னா தாத்தா? ட்விஸ்டிங் ஃபேக்டரின்னா நூலை வந்து ரெண்டு இலை சேர்த்து ஒட்டுக்கா முறுக்கிறது. ஓஹோ. அதை வந்து பேட்டுக்கு மட்டும்தான், அதாவது இந்த பார்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரி தாத்தா. அந்த மாதிரி ஒரு மிஷின் போட்டு அதில் கொஞ்சம் எனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து மறுபடியும் விசைத்தறி போட்டோம். விசைத்தறி வந்து பல ரகம் இருக்குது. விசைத்தறியில் அதில் பல விதமான இது இருக்குது. ஆரம்பத்தில் நாம் வந்து சாகாத்தறி, விசைத்தறியில் சாகாத்தறின்ட்டு இருக்கு, அதை தான் ஆரம்பத்தில் போட்டோம். அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதிலே டிராபாக்ஸ் எடுத்து கலர் கலராக நெய்யலாம். அந்த மாதிரி டிராபாக்ஸ் எடுத்து போட்டோம். ஒரே கலர் தான் நெய்ய முடியும். ஒரே கலர் தான் நெய்ய முடியும். டிராபாக்ஸ்ங்கிறது 4 கலர் 5 கலர் நெய்யலாம். அந்த மாதிரி போட்டோம். அதுக்கடுத்தது ஆட்டோ லோம் போட்டோம். ஆட்டோ லோம்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி, அது இன்னும் கொஞ்சம் உற்பத்தி அதிகமாக ஆகும். அது மாதிரி இப்போ போட்டு இப்போ ஆட்டோ லோம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதை என்னுடைய மகனும் மருமகனும் அதை கவனிச்சிக்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கறதோட சரி வீட்டில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு வயது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பின்னணியில இருந்து இயக்கிட்டு இருக்கிறோம். சரி தாத்தா. இதுல எப்படி தாத்தா இப்போ வந்து இந்த துணியை நெய்யறது வந்து இந்த பருத்தியெல்லாம் எப்படி தாத்தா அதை எடுத்து கேதர் பண்றது, அதை எப்படி நூலாக்குறீங்க, அதை எப்படி வந்து துணி ஆக்குறீங்க? அதாவது அப்போ இந்த துணி சாதாரணமாக நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க, இதை நாம் நமக்கு தெரிஞ்சு கடைக்கு போகிறோம், காசு கொடுத்தா வாங்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு துணி, ஒரு ஆடை இருக்குன்னா இதோட ஆரம்ப புள்ளி என்ன, எப்படி இது உருவாது, எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அதான் எங்களுக்கு தெரிஞ்சு பஞ்சு வருதுன்னா துணி வருதுன்னு தெரியுதுதான். அந்த பஞ்சை வந்து எப்படி நூலாக்கி அதை எப்படி நீங்க வந்து துணியா மாத்துறீங்க, அந்த துணி வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட்டா தைக்கிறாங்க அப்படிங்கறத எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவதுப்பா நாங்கள் இப்போ உடுத்திருக்கிற இந்த துணி வந்து நாங்கள் ஜவுளி கடைக்கு போனோம், பணம் கொடுத்தோம், துணி வாங்கினோம், தச்சு போட்டுக்கிட்டோம், இதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் எத்தனை நூற்றுக்கணக்கான மனித உழைப்புகள் அடங்கியிருக்குது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. அதை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த தொகுப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்க தாத்தா. இந்த துணி உற்பத்தியாவத மொத்தத்தில் 5 தொகுப்பாக இதை பிரித்து நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். முதல் தொகுப்பு பஞ்சு,
மூலப்பொருள், இந்த துணி உற்பத்தி ஆகிறதுக்கு மூலப்பொருள் பஞ்சு. இந்த பஞ்சியை உற்பத்தி செய்யக்கூடிய நபர் வந்து விவசாயி. இந்த விவசாயியை பற்றி நாங்கள் இப்போ உங்களுக்கு முதல் அத்தியாயமாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து சொல்ல இருக்கிறோம். சொல்லுங்க சார். விவசாயி என்பவர் இந்த பஞ்சு உற்பத்தி செய்கிறதுக்கு முதல்ல தன்னுடைய விவசாய நிலத்தை ஏர் உழுது, நல்லா பக்குவமாக அந்த நிலத்தை பதப்படுத்தி விதை விதைத்து 100-15 ஆள்களை வச்சு விதை வச்சு அதை களை எடுத்து செடி முளைத்து வரும் நேரத்தில் களை எடுத்து அந்த செடி நல்லா வளர்ந்து வர்ற நேரத்தில் அதை நல்லா பக்குவமாக பராமரித்து மருந்து தெளித்து பூச்சி அண்டாமல் அதை பக்குவப்படுத்தி அதை காய் காத்து காய் வெடித்து பஞ்சு வர்ற வரைக்கும் அதை எவ்வளோ பக்குவமாக அவர் விவசாயி பார்த்துக்கிறாருங்கிறது அந்த விவசாயிக்கு மட்டும்தான் அதனுடைய அருவ பெருமை தெரியும். அந்த பஞ்சு வெடித்து நல்லா முத்தினதுக்கப்புறம் அந்த பஞ்சையெல்லாம் ஆளை வச்சு சேகரித்து மூட்டையாக கட்டி அந்த பஞ்சை கொண்டு போய் பண்டகசாலை, அதாவது பருத்தி கொடு பண்டகசாலைன்ட்டு அவங்க முன்கூட்டியே அங்கே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த பண்டசாலைக்கு அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, இவங்க போய் அந்த பண்டகசாலைக்கு அந்த பஞ்சை கொண்டு போயிடுவாங்க. நூல் மில்லிருந்து அவங்க வந்து அப்போ இந்த பஞ்சை எடுக்கிறதுக்கு நூல் மில்லிருந்து அவங்க வந்திருப்பாங்க. சரின்ட்டு இந்த பல பேர் இவங்க பல பேர் போயிருப்பாங்க, அவங்க பல பேர் வந்திருப்பாங்க. விவசாயியோட வேலை வந்து அந்த விவசாயிகள் பல பேர் வந்திருப்பாங்க. அதான் பருத்தி பண்டகசாலை கொண்டு போய் பருத்தியை மூட்டை கட்டி கொண்டு போய் கொடுக்கறதோட கொண்டு போக அந்த காலை எடுக்கிறதுக்கு ஏழை எடுக்கிறதுக்கு மில்லு பல மில்ல இருந்து பல பேர் வந்திருப்பாங்க. அதனால இது வந்து ஏழை முறையில அந்த பண்டசாலைக்காரர் ஏழை முறையில அதை வித்து கொடுப்பாங்க. அந்த ஏழை முறையில விற்காத தேங்கி இருக்கக்கூடிய பஞ்சங்களை மத்தியஸ்தங்க மூலமா வித்து பணம் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் விவசாயி வந்து அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்து அவங்க பொழைச்சிக்குவாங்க. இதோட விவசாயியோட அத்தியாயம் முடிஞ்சது. கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாயதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறவாழ உழைக்கும் பொருளையோன் விவசாயி விவசாயி விவசாயி.